ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் ப்ரான் ஃப்ரை, அதாவது வித் செமி கிரேவி. எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லை சப்பாத்தி, இதுக்கு எல்லாமே நம்ம தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். அப்போ தான் ரெசிபி ரொம்ப நல்லா வரும். இதுக்கு ஒரு 300 கிராம் எரா எடுத்துகிட்டு அதில் இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு பின்னாடி வந்து அந்த குடல் இருக்கும், அதை கீறிட்டு அந்த கருப்பு கலரில் இருக்க குடலையும் எடுத்து க்ளீன் பண்ணி எட்டெடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண எரா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கணும். ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எட்டெடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1.5 தக்காளி தேவைப்படும். 1/2 தக்காளி தனியாக கட் பண்ணி எட்டெடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி எட்டெடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மிளகு போட்டுட்டு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் போட்டு இது ரெண்டையும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எட்டெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணல் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு வெடித்த உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனேவே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு ஈர்க்கு கருவேப்பிலையை உருவி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்து அதையும் போட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அடி பிடிக்கும், அது பிடிக்காத லெவலுக்கு நல்லா அடிக்கடி கலந்து விட்டு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா 1 தக்காளி, அந்த 1 தக்காளியை மட்டும் இப்போ போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கூடவே 1/3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருங்க, கல் உப்பு. 1/3 டீஸ்பூன்னால் 1/4 டீஸ்பூனோட கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு இது எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதில் போட்டுருங்க. இது எல்லாமே சிம்லே வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காவும் மிளகும், அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா இன்னொரு 1/2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் நல்லா போட்டுருங்க. போட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஏன்னா இந்த மசாலாலாம் இப்பயே குக் ஆகணும், எறா போட்ட பிறகு ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண முடியாது. இப்போது நல்லா வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை அதில் போட்டுருங்க. எறா போட்ட பிறகு 2 நிமிஷம் தான் நம்ம வதக்கணும். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டு 1 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா 1 மூடி போட்டுட்டு சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு 1 நிமிஷம் அப்படியே குக் பண்ணுங்கள். 1 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு இப்பயும் ஃப்ளேம் ஹையில் வைங்க. ஹையில் வச்சுட்டு நல்லாவே வதக்கி விடுங்க. இன்னும் 1 30 செகண்ட்ஸ்லேயே அது வெந்துடும். இப்போ இந்த எறாவை நீங்கள் எடுத்து இப்படி கையில் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா டக்குன்னே அப்படி அழுந்தும் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் எறா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எறாவோட வேகிற நேரமே 2-3 நிமிஷம் தான். அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட எறா வெந்துருச்சா. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது சூப்பரான டேஸ்டியான எறால் தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சி. மெயினாக நம்ம இந்த எறா பண்ணும்போது கவனிக்க வேண்டிய மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் டைம் தான் 2-3 நிமிஷத்துக்கு மேலே எப்பயுமே அதிகமாக குக் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.